வணக்கம் வெல்கம் டு சார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி தமிழ்நாடு அண்ட் திஸ் இஸ் உதயகுமார் பிசிக்கல் டைரக்டர் இன்னைக்கான வீடியோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஓவரால் மார்க் எவ்வளோ இருந்தா நான் குவாலிஃபைடு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா எவ்வளோ கட் ஆஃப் இருந்தா நான் எலிஜிபிள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க வார்டு கோட்டா எவ்வளோ இருந்தா கட் ஆஃப் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சார் பிசிஎம் எஸ் சிஎஸ்டி இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி எவ்வளோ மார்க் இருந்தால் எலிஜிபிள் லாஸ்ட் இயர் இவ்வளோ கட் ஆஃப் இருந்து சார் ஃபார் எக்ஸாம் எயிட்டி ஃபைவ் மார்க் இருந்தால் எலிஜிபிள் ஆகி போலீஸ் ஆகிட்டாங்க சார் பட் இந்த வாட்டியும் அந்த எயிட்டி ஜஸ்டிஃபை இருந்தால் ஓவரால் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் மார்க் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீசனை நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அட்டன் ஃபிசிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் அட்டன் எக்ஸாம் ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் பாஸ் இன் எக்ஸாம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் பாஸ் இன் ஃபிசிக்கல் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து நான் எழுபது மார்க் எடுத்துகிட்டு சார் நான் போலீஸ் ஆகிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் மார்க் தான் ஆல்மோஸ்ட் ஃபிசிக்கலில் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மார்க் யார் எடுத்தாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் யூஆர் கெட் த ஜாப் ஃபார் எக்ஸாம் இன்றைக்கி இந்த டைம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து வந்து ஃபிஃப்டி நைன் மார்க் எடுத்துக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மார்க் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபிஃப்டி நைன் மார்க் தான் எடுத்துருக்கேன் சார் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபோர் ஸ்டார் தான் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்கள் ஜாப் ஒரு கொஷின் மார்க் தான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மார்க் ஓவராலாக வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம் ஃபிசிக்கல் ப்ளஸ் எக்ஸாமோடு சேர்த்து இந்த வாட்டி எண்பத்தஞ்சு வருமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் தான் ஸோ லாஸ்ட் இயர் எடுத்த மார்க் இந்த வருஷம் கம்பேர் பண்ண தேவையில்லை எவ்வளோ பேர் பாஸ் ஆகியிருக்கான் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் பீரியடாக இந்த டைமில் முடிக்கணும்னு சொல்லி முடிச்சாங்க ஸோ லாஸ்ட் இயர் இந்த கட் ஆஃப் இந்த வாட்டி வருமா அப்படின்னு பார்த்தா ஒரு கொஷின் மார்க் தான் ஸோ அதனால் லாஸ்ட் இயர் வச்சு கம்பேர் பண்ண வேணா ஒன் ஆர் டூ மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை ஒன் ஆர் டூ மார்க் டவுன் ஆகலாம் இல்லை சேமாக கூட இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் இன் பாஸ் ஓவராலாக ஸ்கோர் பண்ணுற விஷயத்தை பொறுத்து தான் ஸோ இதை பற்றி எதையும் கவலைப்பட தேவையில்ல ஃபிசிக்கல் அட்டன் பண்ணியாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் அலாட் பண்ணுற விஷயத்தை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனல் இவ்வளோ மார்க் போட்டுருக்காங்க கன்ஃபார்ம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நினைக்க வேணாம் ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணாங்க எவ்வளோ பேர் பாஸ் ஆகினாங்க இவ்வளோ கட் ஆஃப் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் ஆன் ஏஜ் கேட்டகரியும் இருக்குது இதெல்லாம் தீர்மானிச்சு தான் ஓவரால் வந்து மார்க் வரும் ஸோ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாத ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ